ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேச்சூஸ் ரேட்டிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஹாக்கி. ஹாக்கி பற்றிய அழகிய 10 வரிகள் தமிழில். கண்டிப்பாக இந்த பதிவு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டு. செகண்ட் பாயிண்ட், இந்தியாவை தவிர மற்ற நாடுகளிலும் இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது. இந்தியாவை தவிர மற்ற நாடுகளிலும் இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட், ஹாக்கியில் இந்தியா உலக சாம்பியனாக உள்ளது. தேர்ட் பாயிண்ட், ஹாக்கியில் இந்தியா உலக சாம்பியனாக உள்ளது. ஃபோர்த் பாயிண்ட், 1928 ஹாக்கி ஒலிம்பிக் விளையாட்டாக மீண்டும் நிறுவப்பட்டது. 1928 ஹாக்கி ஒலிம்பிக் விளையாட்டாக மீண்டும் நிறுவப்பட்டது. ஃபிஃப்த் பாயிண்ட், ஒவ்வொரு அணியும் 10 கள வீரர்கள் மற்றும் ஒரு கோல் கீப்பருடன் விளையாடப்படுகிறது. ஒவ்வொரு அணியும் 10 கள வீரர்கள் மற்றும் ஒரு கோல் கீப்பருடன் விளையாடுகிறது. சிக்ஸ்த் பாயிண்ட், ஃபீல்ட் ஹாக்கி மற்றும் ஹைஸ் ஹாக்கி போன்ற பல வகையான ஹாக்கி உள்ளன. ஃபீல்ட் ஹாக்கி மற்றும் ஹைஸ் ஹாக்கி போன்ற பல வகையான ஹாக்கி உள்ளன. செவன்த் பாயிண்ட், ஹாக்கி ஒரு வளைந்த குச்சி மற்றும் ஒரு பந்துடன் விளையாடப்படுகிறது. ஹாக்கி ஒரு வளைந்த குச்சி மற்றும் ஒரு பந்துடன் விளையாடப்படுகிறது. எயித்து பாயிண்ட், ஹாக்கி ஸ்டிக் மரத்தால் ஆனது. ஹாக்கி ஸ்டிக் மரத்தால் ஆனது. நைன்த் பாயிண்ட், ஒரு போட்டி பொதுவாக 35 நிமிடங்கள், 2 காலங்கள் மற்றும் 5 நிமிட இடைவெளியை கொண்டிருக்கும். ஒரு போட்டி பொதுவாக 35 நிமிடங்கள், 2 காலங்கள் மற்றும் 5 நிமிட இடைவெளியை கொண்டிருக்கும். டென்த் பாயிண்ட், தயான் சந்த் ஒரு சிறந்த ஹாக்கி வீரர். அவர் ஹாக்கியின் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார். தயான் சந்த் ஒரு சிறந்த ஹாக்கி வீரர். அவர் ஹாக்கியின் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார். இதுவே ஹாக்கி பற்றிய 10 வரிகளாகும். கண்டிப்பாக இந்த பதிவு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜேச்சூஸ் ரேட்டிங். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.